முடியலப்பா 11 டிகிரிஸ் ரைட் நோ இப்போ வந்து பார்த்தனா ஃபுல் பேக்ல நான் இருக்கேன் I'm your fan okay we are going for the dance en magarosa கீழ இருந்து என்ன பாக்கலையா டிவில இருந்து நான் உன்ன பார்க்கணுமா இன்ன புது இதா இருக்குதே ஹலோ செக்காலோ போட்டோவா ஒரு வேஸ்டி வந்து ஒருத்தவன் மேல போடும்போது துண்டு மாதிரி இருக்குன்னா அதை நம்ம பூச்சி பாய் தான் இவன் சிவாங்கி தம்பியா இருப்பான் போல ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு ஹலோ செக்காலோ போட்டோவா இவரு போட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி அண்ணன் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படியே பரவாயில்ல எடுத்துக்கோங்க பரவாயில்ல ஒரு ஃபோட்டோ எடுங்க ஆ ஓகே ஃபோட்டோ எடுத்தீங்களா ஓகே சரி முத்தநாடு மந்திலிருந்து இப்போ நம்ம கிளம்பி ஒரு 15 மினிட்ஸ் வந்து இங்கே வந்து தமிழக மந்துக்கு வந்திருக்கோம் பிரதர் தான் வந்து மாப்பிள்ளை மாப்பிள்ளை பேர் வந்து அரவிந்த் கூட்டன் ஓகே ப்ரோ என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க ப்ரோ விவசாயம் பண்ணிருக்கீங்க இஸ் எ விவசாயி மாப்பிள்ளை சோ இப்போ வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டீங்களா வாங்கிட்டோம் நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு நல்லா இருக்கும் நம்ம ஆசீர்வாதம் ஒன்லி ஹக்கி தான் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சோ இப்போ இது வந்து லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் வித் லவ் மேரேஜ் அரேஞ்ச் வித் லவ்னா எங்களுக்கு புரியலையே அரேஞ்ச் ஆன பிறகு லவ் அரேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் லவ் ஓகே 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 வாழ்த்துக்கள் பிரதர் ரொம்ப சந்தோஷம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சடங்கு வீட்டு ஆட்கள்கிட்ட அவங்க வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்குற ஒரு விஷயம் ஸோ நானும் இதை வந்து அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஜாலியாக இருக்குது ரீட்டாக்கெல்லாம் வந்து நான் 2014 வந்து அக்காட்ட வந்து இந்த மஃப்ளர்லாம் வாங்கியிருக்கேன் ஓ மை காட் அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிற இவங்க தான் ஓகே ரோஷ்னி அண்ட் அரவிந்த் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து வீட்டிலருந்தே அவங்களோட பிளெஸிங்ஸை கொடுத்துக்கோங்க நம்ம சேனலில் வந்து இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா டான்ஸுக்கு போகிறோம் வி ஆர் கோயிங் ஃபார் த டான்ஸ் வித்தியாஸ் தான் வந்து எங்களோட காஸ்டியூம் டிசைனர் ஒரு வேஸ்டி வந்து ஒருத்தவங்க மேல போடும்போது துண்டு மாதிரி இருக்குன்னா அதை நம்ம பூச்சி பாய் தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அவங்களோட இதுக்காக வேஸ்டி கட்டியாச்சு அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் அலௌடு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா வெறும் காலில் டான்ஸ் ஆனதுதான் டாஸ்க் என்ன பூச்சிப்பா யூ ரெடி என்ன எல்லாத்துக்கும் ஆன்ட்டு நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட டான்ஸ் ஆடும் போதே என் கூட ரெண்டு பேர் ஆடினாங்க ரெண்டு அங்கிள்ஸ் ஆடினாங்க காலை வெறிச்சு விட்டா ஐயா அடுத்த நாள்லாம் நான் இப்படி தான் நடந்துட்டு இருந்தேன் ஐயா ஐயான்ட்டு ஸோ அதனால் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது அது ஒரு ஃபார்மேஷன் ஒன்று இருக்குது ஃபஸ்ட் ரவுண்டு மெதுவாக ஆடணும் அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு நம்ம ஆட போகிறோம் வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக டான்ஸுக்கு போகலாம் ட்ரெடிஷ்னல் வே டோடாஸோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் உன் பேர் என்ன ஐ லைக் யூ நெஞ்சுக்குள்ள நீ மின்னல் அடிப்ப கண்ணுக்குள்ள நீ கதை படிப்ப விஷிந்தா ஐ அம் யுவர் ஃபேன் ஓகே அவ பார்த்தால பத்திக்குமே சிரிச்சால சிக்கிக்குமே உயிர் மேல கிழ வந்து உஞ்சல்லாடுதடி ஆதிகால குரங்குக்கு மேலே நடக்கிற நினச்சிக்காதீங்க அவ்வளோ ஸ்லோப்பு அதில் நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கோம் இது யார் வீடு மாப்பிள்ளை வீடா சூப்பர் வெட்டிங் இந்த செரமனி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதுமாதிரி ஒரு ஒரு சிறப்பான ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவாங்க நானுமே அதை கற்றுக்கிட்டேன் அது இப்போ நான் ஆட போகிறேன் பாருங்க என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது ஏ உள்ள பூரு உள்ள பூரு சூப்பர் விடிய விடிய ஆடுவாங்க அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான் ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டு பேரை பிடிச்சிக்கினா அப்படியே ஜாலியாக இருக்கும் நம்ம கல்யாணத்தில் என்ன தான் வந்து பாட்டு கச்சேரி அது இது எல்லாம் பண்ணி ஆளுமா டோலுமா நம்ம தளபதி பாட்டு தலை பாட்டு எல்லாம் பாட்டு போட்டாலும் இந்த பாட்டு வந்து பார்த்தோன்னா வேற லெவல் தேன் மக ரோசா தேன் மக ரோசா முடியலப்பா 11 degrees ரைட் நோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபுல் பேக்கில் நான் இருக்கேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இவங்களோட டோடாஸ் இதில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் 5 பவுனுக்கு மேலே உங்களால் வரதட்சணை கொடுக்க முடியாது கொடுக்கவும் கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு
அதே மாதிரி கிஃப்ட் பண்ணோம், நீங்கள் மாப்பிள்ளை கிஃப்ட் பண்ண நம்ம ஊரில் மாப்பிள்ளைக்கெலாம் பல்சர் பைக்கு காரு புல்லட்டு புல்லட்டு இது வேணும் அது வேணும் ஒரே ஒரு எறும்மாடு அதுக்கப்புறம் அஞ்சு பவுன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபெஸ்டிவல் மேரேஜ்னாலே இப்படி தான் இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும், பிளஸிங்ஸ் வாங்கணுன்றதுக்காக பொண்ணோட தம்பிங்கலாம் எல்லாமே வந்து காலில் விழுந்து ஆசீர்வதிக்கும். அதே மாதிரி சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்க முறையில் வந்து பெரியவங்களாக இருப்பாங்க, தம்பிங்க மட்டும் அவங்க காலில் இது பண்ணுவாங்க, மற்றபடி சின்ன பசங்களாக இருந்தாலும் அவங்களும் அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும். மாப்பிள்ளை வந்து ஒரு வில்லு ஒன்று பண்ணுவாள் அப்படி, அந்த வில்லை பண்ணி அவங்களோட மனைவி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நாகமரம் அப்படின்ற ஒரு மரத்துக்கிட்ட வந்து வைப்பாங்க. இது வந்து அவங்களோட ட்ரெடிஷன். ஸோ அதை பார்க்கலாம் வாங்க. சிங்கக்குட்டி நான் தாண்டி உன்ன செல்லாம் கொஞ்சம் வரேண்டி, சொல்ல சொல்ல கேட்காம வந்து அம்மி கத்தி போறேண்டி. உங்களுக்கு குளிர்லையாடா? குளிர்லையா? ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சரியான குளிர், எனக்கு வந்து பயங்கர குளிர், இந்த பசங்களுக்கெல்லாம் குளிர் எடுக்கல, வீட்டுள்ள இருக்கும்போது எப்படி குளிர் வெள்ளம். ஹாய், ஓகே, ஜாமியோட பர்த்டே இன்னைக்கு. சரி, ஹாப்பி பர்த்டே எப்படி சொல்கிறது உங்கள் பாஷையில்? இவன் சிவாங்கி தம்பியா இருப்பான் போல. டிவில இருந்து நான் உன்ன பாக்கணுமா? இது என்ன புது இதா இருக்குது? ஓகே, கேக் வந்துடுச்சு, இப்ப இந்த கேக்க காப்பாத்தணுமே. ஹாப்பி பர்த்டே டு யூ, நல்லா கிளாப் பண்ணுங்க. அவங்களுக்கான சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இந்த பர்த்டே அப்படின்னு வந்தாலுமே வந்து வேர்ல்டு வைடு அந்த கேக் அப்படின்றது வந்து ஒரு யூனிவர்சலான ஒரு விஷயம். அதுவும் அந்த பையன் அந்த நல்லா கேக்கை புழிஞ்சி அப்படி கொடுத்தான் எனக்கு, அதுக்கப்புறம் அப்படி சாப்பிட்டான். ஸோ பர்த்டே அதுவும் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு அழகாக நம்ம வந்து ஒரு மந்தில் வந்து டோடாஸோட மந்தில் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது பயங்கர பயங்கர ஹாப்பி. கேக் எனக்கு பார்சல் ஓகேவா? போடாவா? போடான்றான். இந்த ஒரு எபிசோடை இதோட முடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் நான் போய் டான்ஸ் ஆட போகிறேன், நான் அமைக்கூட என்ஜாய் மை நைட். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு அப்படின்னா தயவுசு ப்ளீஸ் கம் அண்ட் விசிட் இயர் ஆலாஸ்புரா. எல்லாருக்கும் நான் ஒரு பாய் சொல்கிறேங்க, பாய் பாய் பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுறேன், சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.